நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். நம்ம தினம் வந்து ஒரு மூலிகை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம். அந்த வகையில் இப்போ ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். அதுதான் அந்த மூலிகைக்கு முன்னாடி தான் நான் உட்காந்துட்ருக்கேன். அந்த மூலிகையோட பேர் தான் வந்து நித்திய கல்யாணி. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகையும் கூட. இதுக்கு சுடுகாட்டு பூன்ற ஒரு பேரும் இருக்குது. அந்த மாதிரி காட்டுப்பூ, சுடுகாட்டுப்பூன்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து இது அதிகமாக வந்து யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து மருத்துவ குணங்கள் இருந்ததால் மருத்துவர்கள் மட்டுமே வந்து இந்த பூக்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இதோடய மருத்துவ குணம் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தா, மெயினாக வந்து இதிலேருந்து வரக்கூடிய இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்தாக வந்து புற்றுநோய்க்கு ரொம்ப அறுவிரும் மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது. இந்த பூக்களை பறித்து ஒரு 5 அல்லது 6 பூக்களை பறித்து அந்த பூக்களை வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணீரில் வந்து போட்டு கொதிக்க வச்சு 1 லிட்டரை வந்து 1/2 லிட்டராக சுண்டை காய்ச்சி அதை ஒரு வேளைக்கு ஒரு 2 தேக்கரண்டி வீதம், 3 தேக்கரண்டி வீதம், 1 அவுன்ஸ் வீதம் அப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படும். முக்கியமாக வந்து சிறுநீர் சர்க்கரை வந்து கட்டுப்படும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிறுநீரில் வந்து சர்க்கரை அதிகமாகச்சுன்னா உங்களோட கிட்னி ஃபெயிலரு அந்த மாதிரியான சொட்டு மூத்திரம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சிறுநீரில் அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூக்களை பறித்து 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 5 அல்லது 6 பூக்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1/2 லிட்டராக சுண்டி சுண்டை காய்ச்சி நீங்கள் 1 அவுன்ஸ் வீதம் ஒரு வேளைக்கு 2 குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிக அருமையான அளவில் வந்து சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படும். ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த உள்ளங்கால் குத்தல், குடைச்சல் இது மாதிரி இருக்கிறது, மூட்டு வலி, அதெல்லாம் வந்து சர்க்கரையினால் வரக்கூடிய அந்த உபாதைகள் அனைத்துமே வந்து மிகவும் குறையும் உங்களுக்கு. அதே போல் வந்து இந்த நித்திய கல்யாணுடைய இந்த பூச்செடியுடைய வேர், இந்த பூச்செடியினுடைய வேரை எடுத்து நீங்கள் வந்து காய வச்சு பொடி செஞ்சு சூரணமாக யூஸ் பண்ணலாம். தேனில் குழச்சி அல்லது வெண்ணெயில் குழச்சி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து மிகவும் கட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. அதே போல் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. இது ரொம்ப மாதிரி மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பூக்களை வந்து பறித்து தலையணை உரைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து இந்த நித்திய கல்யாணி வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. அதே போல் வந்து மென்டல் டிசார்டர், அதாவது உளவியல் ரீதியான வெவ்வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது வந்து அவங்களுடைய குணநலன்கள் வந்து மாறுபட்டிருக்கும். அவங்களுடைய எண்ண சிதறல்கள் அதிகமாக இருக்கும். எண்ணங்கள் வந்து ஒரு சேர இருக்காது. கோர்வையாக அவங்களால வந்து கண்டினியூட்டியாக செயல்பட முடியாது. அந்த மாதிரியான மன சிதறல்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் வந்து இந்த பூக்களை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து தூங்குறப்போ வந்து அவங்க தலைகாணி வரைக்குள்ளே அதை போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலையை வந்து ஓரளவுக்கு நல்லா மாறி நிற்கும். அதே போல் வந்து இந்த பூக்களை மொத்தமாக பறித்து நெத்தியில் வந்து 10 போல் வந்து ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவனச்சிதறல்கள் இதெல்லாம் வந்து சரியாகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. வந்து ரொம்ப அபூர்வமாக இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. இது அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தண்ணீர் விட்டு வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகையாக தான் இருக்குது. நம்ம வீட்டுங்களையும் வளர்க்குறாங்க. கோயில் பிரகாரங்களில் அதிகமாக இந்த செடியை காணப்படுகிறது. நம்ம பார்க்கலாம், கோயில்களில் நிறைய பார்க்கலாம். இதனுடைய தழை, இலை, அதாவது இலை, தழை, வேர், பூ எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் இருந்தது. இதில் ஒவ்வொன்றும் சிறப்பாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான மருத்துவ பயன்கள் கொண்ட ஒரு பூ தான் வந்து இந்த நித்திய கல்யாணி. இதை பற்றி சொல்லணும்னா ஏராளமாக சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி கேளுங்கள், கண்டிப்பாக நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் இன்னும் இது அற்புதமான இன்னொரு மூலிகையோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.